நண்பர்களே, இன்றைய புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த 11ஆம் தேதி, அதாவது ஜூலை 11ஆம் தேதி, உலக மக்கள் தொகை நாள் உலகெங்கிலும் கடைபிடிக்கப்பட்டது. இந்த உலக மக்கள் தொகை நாள் கடைபிடிக்கப்படுவதன் பின்னணி என்ன, இதன் மூலம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, இந்தியாவில் மக்கள் தொகை எந்த அளவுக்கு இருக்கிறது, இதனால் நாம் சந்தித்து வரும் பிரச்சனைகள் என்ன உட்பட பல்வேறு விஷயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசவிருக்கிறோம். இது குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு இணைகிறார்கள். முதலாவதாக பொருளாதாரத்துறையின் தலைவர் பேராசிரியர் திரு ஜோதி சிவஞானம் அவர்கள், அவரை வரவேற்கிறோம். வணக்கம். அவரை தொடர்ந்து ஸ்கைப் மூலமாக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் வெங்கடேஷ் அவர்கள், அவரையும் வரவேற்கிறோம். வணக்கம் திரு வெங்கடேஷ். முதலாவதாக நான் பேராசிரியரிடமிருந்து இந்த உலக மக்கள் தொகை தினம் அல்லது வேர்ல்டு பாப்புலேஷன் டே என்று சொல்லப்படுகிற இந்த நாள் கடைபிடிக்கப்படுவதன் பின்னணி குறித்து சொல்லுங்கள். அதாவதுங்க, மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் அளவுக்கு நம்ம எட்டுறதுக்கு பல 100,000 வருஷங்கள் ஆணுச்சு. ஆனால் அந்த 1 பில்லியனை எட்டின பிறகு 200 ஆண்டுகளில் வந்து அப்படியே வந்து நம்ம கிட்டத்தட்ட இந்த 5 பில்லியன் அது வந்து உயர்ந்து வேகமாக வளர்ச்சி அடைய ஆரம்பித்தோம். ஸோ இந்த சூழலில் தான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு வந்து அவங்க வந்து இந்த ஜூலை 11, அதாவது 1987 அன்னைக்கு ஜூலை 11 வந்து அந்த பர்டிகுலர் நாளில் வந்து இது 5 பில்லியன் பாப்புலேஷனை உலக மக்கள் தொகை எட்டினப்போ தான் வந்து இந்த நாளை வந்து ஒரு முக்கியமான நாளாக கருதினாங்க. அந்த நேரத்தில் கேசி ஜசாரியான்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டெமோகிராஃபர்னு சொல்லுவோம், மக்கள் தொகை பற்றி ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் சிடிஎஸ்ல இப்போ சென்னை பல்கலைக்கழகத்திலாம் இருந்திருக்கிறாரு. அவர் தான் வந்து இதை வந்து இந்த ஆலோசனையை கூறியிருக்காரு யுனைடெட் நேஷன்ஸுக்கு, ஐநா சபைக்கு வந்து இந்த நாளை வந்து நம்ம இது மாதிரி செலிப்ரேட் பண்ணலான்னு. அதற்கு அடிப்படை காரணம் அதிலிருந்து 1989 ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11 வந்து இந்த உலக மக்கள் தொகை தினமாக நினைவு கூர்றாங்க. அதன் அடிப்படை என்னென்னா, அரசுகளும் மற்ற கொள்கை முடிவு பண்ணுறவங்களும் பொதுமக்களும் வந்து மக்கள் தொகையினால் ஏற்படக்கூடிய சவால்கள், அந்த பிரச்சனைகள், அதனை வந்து தீர்க்கக்கூடிய இதில் அந்த மக்கள் தொகை வந்து ஒரு சவாலாக தான், ஒரு வளர்ச்சிக்கு ஒரு தடையாக, ஒரு சவாலாக சந்திச்சிட்டு இருந்த ஒரு சூழல் அது. இன்றைக்கி நிறைய மாறி இருக்குது. ஸோ அது தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் வந்து கலந்து ஆலோசித்து அதற்கான தீர்வுகளை காண்றதுக்கு வந்து இந்த நாள் வந்து ஒரு நினைவு கூர்ற மாதிரி அமையுங்கிற மாதிரி தொடர்ந்து இதை செஞ்சிட்ருக்காங்க. நிச்சயமாக. இப்போ இந்த மக்கள் தொகை, நீங்கள் சொன்னது போலவே மக்கள் தொகை என்பது பெரும்பாலும் இது வந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாகத்தான் பார்க்கப்படுகின்ற சூழலில் இதை போன்ற கணிப்புகள் என்ன சொல்கிறது? குறிப்பாக இந்தியாவினுடைய வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனில் தான் இந்தியா இருக்குது. முதலிடத்தில் இருக்கக்கூடிய சைனாவை வந்து நம்ம பின்னுக்கு தள்ளிவிடுவோம் என்கின்ற கணக்கெலாம் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னால் கூறப்பட்ட ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறது? அது இந்தியாவில் உண்மையிலே அது நடந்ததா? இல்லைங்க, அதாவது பொருளாதாரத்தில் வந்து ஒரு மால்தஸ், தாமஸ் மால்தஸ்னு ஒரு அறிஞர் வந்து தியரட்டிக்கலாக வந்து ஒரு கணிப்பு சொன்னார். என்னென்னா, உலகம் முழுக்க வந்து மக்கள் தொகை வந்து ஒரு ஜியாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனில், அதாவது 2, 4, 8, 16 அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே போகும், ரொம்ப வேகமாக வளரும். ஆனால் அந்த அளவுக்கு வந்து உணவு உற்பத்தியில் வந்து வளர்ச்சி இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து மக்கள் தொகை அதிகமாக போய் உணவு இல்லைங்கும் போது நம்ம வந்து பெரிய சங்கடத்தை, உணவுக்காக ஒரு சிக்கல்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு அந்த அதை ஒட்டி கிட்டத்தட்ட அதே சூழலில் வந்து இந்தியாவில் வந்து 65களில் 60களில் வந்து நமக்கு வந்து உணவு பஞ்சம்லாம் ஏற்பட்டிருக்கு. அதற்கு முன்னாடி பல பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அந்த பஞ்சத்தப்போ வந்து ஒரு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் உள்ள ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து ஒரு பொருளாதார ஆராய்ச்சியாளர் என்ன சொன்னார், பாப்புலேஷன் பாம்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதினார் இந்தியாவை குறிப்பிடுற மாதிரி. இந்தியாவில் மக்கள் தொகை இதே மாதிரி வளருது, நாளைக்கு இதே வேகத்தில் போனால் வந்து உணவு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம 60களில் உணவு பற்றாக்குறை கொஞ்சம் இருந்தது உண்மை, அது மாதிரி சொன்னார். ஆனால் அவருடைய கணிப்பு வந்து மிகவும் வந்து பொய் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து நிரூபிச்சிருக்கோம். எப்படின்னா, அன்றைக்கு வந்து நமது உணவு உற்பத்தி வந்து 50 மில்லியன் டன்னோ என்னமோ, அப்போ வந்து நமக்கு 10வதுனால அந்த PL 421 அது மாதிரி ப்ரோக்ராமில் வந்து, அதாவது ஷிப் டு மவுத்தும்பாங்க, இறக்குமதி செஞ்சாதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்லாம். இன்றைக்கி அது முழுமையாக மாறி நம்ம வந்து அந்த கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி மூலம் உணவு உற்பத்தியை பல மடங்கு, கிட்டத்தட்ட 5 மடங்கு வந்து நம்ம அதை அதிகப்படுத்திருக்கோம். இன்றைக்கி வந்து கடைசியாக வந்து 290 மில்லியன் டன் நம்மளுடைய உணவு உற்பத்தி.
ஆறு மடங்கு வந்து அதை அதிகப்படுத்தியிருக்கோம். அன்னைக்கு வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய ஒரு சூழலில் டெஃபிசிட்டாக இருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம சர்ப்ளஸாக இருக்கோம். பஃபர் ஸ்டாக் வந்து ஒரு ஒரு அளவுக்கு பஃபர் ஸ்டாக் எவ்வளோ தேவையோ அது மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு எக்ஸஸாக வந்து நம்ம வந்து எஃப்சிஐ குடோனில் வந்து ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அதை தாண்டி வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம், உணவை வந்து ஏற்றுமதியும் பண்ணுறோம், அந்த அளவுக்கு சர்ப்ளஸுக்கு நம்ம. இதே சமயம் பேரலாக வந்து மக்கள் தொகை வளர்ச்சியும் வந்து கணிசமான அளவு கட்டுப்படுத்தியிருக்கோம். அவங்க சொன்ன மாதிரி உணவு ஓரளவுக்கு தண்ணீரை அடைஞ்சிட்டோம், ஆனால் மக்கள் தொகை வளர்ச்சியும் வந்து பல்வேறு முயற்சிகள் எடுத்து கட்டுப்படுத்தியிருக்கோம். அதனால் அந்த கணிப்புகள்லாம் வந்து முழுமையாக பொய்யாயிருக்கு. நிச்சயமாக திரு வெங்கடேஷ், மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள்ட்ட, இந்த உலகம் முழுவதுமே மக்கள் தொகை என்பது ஒரு பெரிய வளர்ச்சியை, அதாவது பெரிய ஒரு பெருக்கத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு நேரத்தில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக சொல்லப்பட்டு வருகிறது. இன்னைக்கு 7.7 கோடியாக இருப்பது 2050 ஆண்டு வாக்கில் 9.5 பில்லியன், அதாவது 7.7 பில்லியன் இருக்கிறது 9.5 பில்லியனாக மாறக்கூடும் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கீடு சொல்கிறது. இந்த மக்கள் தொகை பெருக்கத்தில் உலக அளவு இருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகை பெருக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க வெங்கடேஷ்? சார், நம்ம வந்து தேசிய அளவுலயும் சரி சர்வதேச அளவுலயும் ஏராளமான திட்டங்கள் வாயிலாக நம்ம கத்து, ஆனா என்ன ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, மிக பெரிய அளவுல நீங்க வந்து இப்ப நீங்க இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள்லாம் இந்தியாவில வந்து பல இடங்கள்ல அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டன. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா, நாம மக்களை வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் உழைப்பு சார்ந்தவர்களாகத்தான் நம்ம இனி பார்க்கிறமே தவிர, அவர்களை நம்ம வந்து ஒரு பெரிய சுமையாக பார்ப்பது என்பது கிடையாது. அப்போ இந்த பார்வை மாற்றம் வந்து பேராசிரியர் சொன்ன மாதிரி இன்னைக்கு பெரிய அளவுல மாறிவிட்டது என்பது உண்மைதான். ஆனா நம்ம எப்படி திட்டமிடுறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருந்தது. ஒவ்வொரு நாடுகள் வந்து மிக தெளிவாக திட்டமிட்டு அவர்களுடைய ஒரு நாட்டினுடைய வளத்தை, மக்கள் வளத்தை எப்படி வந்து மேம்படுத்துவது என்பதை வந்து திட்டமிட்டு செய்கிறாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இந்த ஆண்டினுடைய கருப்பொருள் வந்து மிக முக்கியமான கருப்பொருள், அதையும் எடுத்து நான் பேசணும் விரும்புறேன். இந்த ஆண்டுடைய இந்த ஆண்டு வந்து பெண்களுடைய ரிப்ரொடக்டிவ், அதாவது அவங்க செக்ஷுவல் ரிப்ரொடக்டிவ் ஹெல்த் பத்தி தான் இந்த மிக முக்கியமா பேசுறாங்க. இந்தியாவில பாத்தீங்கன்னா ஏராளமான, அதுவும் இன்னைக்கு இந்த கோவிட் கிரைசிஸ் வந்து பிற்பாடு, கொரோனா கிரைசிஸ் வந்து பிற்பாடு, அது பல மருத்துவமனைகள்ல இந்த மாதிரியான ஒரு தாய் சிகிச்சை நடந்து போயிட்டு தாய்கள் தாய்மாருடைய வந்து குழந்தை பிறப்புக்கான ஒரு மருத்துவம் வந்து வசதிகள் வந்து இன்னைக்கு குறைந்து போயிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய மொத்த கவனமுமே வந்து கொரோனா மேலதான் இருக்கிறது. அப்படிங்கும் போது மிகப்பெரிய அளவுல சிக்கல்களை நாம வந்து இந்த இடத்துல சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப என்னன்னா பல குடும்பங்கள்ல இந்த மாதிரியான ஒரு குறை காலத்துல குழந்தைகள் பிறக்கலாம், அதுல வந்து நீங்க பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அங்க இருக்க மருத்துவமனை போய் செய்ய வேண்டிய ஒரு மருத்துவ வசதிகள் வந்து இன்னைக்கு கிடைக்காமல் போகலாம். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு காலத்துல எல்லாருமே இந்த சிக்கலை நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில இந்த சிக்கலை நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாம எப்படி இதை அணுக போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நிச்சயமா இருக்கு. என்னன்னா நாம வந்து நிச்சயமாக இந்த மாநில அளவுலையும் சரி மத்திய அளவுலையும் சரி இந்த மருத்துவமனைகள் ரீதியாக நம்ம வந்து கொரோனாவுக்கு என்பதை தனியாக பிரித்து இதர நோய்களுக்கு, குறிப்பா நீங்க வந்து தாய்சேய நலத்துக்கு, அது குறிப்பா நீங்க வந்து பிரெக்னன்சிக்கு எல்லாம் நீங்க தனியா பிரித்து நாம செய்ய வேண்டியது மிக முக்கியமான கடமை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த நீங்க இன்னும் எத்தனை மாதங்கள் இந்த ஒரு கொரோனா கிரைசிஸ் நம்ம வந்து தாக்கும் போது நமக்கு தெரியல. அப்போ நாம முதல்ல வந்து ஒழுங்காக இந்த மருத்துவர்களிடையே கூட நாம வந்து தெளிவான ஒரு தீமையை உருவாக்கி இவர்கள் வந்து கொரோனாவை பார்த்துக் கொள்ளக்கூடிய மருத்துவர்கள், இவர்கள் பிற மருத்துவங்களை பார்க்கக்கூடியவர்கள், அது வந்து குறிப்பா தாய்சேய இருக்கலாம், அது முதியவர்களுக்கான மருத்துவம் இருக்கலாம், அந்த மாதிரியான தெளிவான பிரிவுகளை ஏற்படுத்தி மருத்துவமனைகளை பிரித்து அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டியது, அது குறிப்பாக இளம் தாய்மார்களை பார்த்துக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். இரண்டு, இது இல்ல நம்ம கொரோனாவுடைய தாக்கத்தை குறித்து நம்ம விரிவா பேசுவோம். இல்ல இப்ப இந்த அளவுக்கு இந்த மக்கள் தொகை பெருக்கம் என்பது இந்தியாவில் இப்ப 2027 நோக்கி நம்ம போகும்போது சைனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடத்துல போயிடும் அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு நம்ம பாக்குறோம். இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து இது இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி வாய்ப்புகளை கொடுக்கும், இல்ல இது வந்து ஒரு பல்வேறு சிக்கல்களை உருவாக்குமா, இது பத்தின உங்களுடைய பார்வை சொல்லுங்க வெங்கடேஷ். இது நம்ம கையில இப்ப இல்ல. நாம வந்து ஒரு காலகட்டத்துல 3 குழந்தை, அப்புறம் 2 குழந்தை, அப்புறம் நீங்க வந்து 1.5 குழந்தை, நம்ம பெரிய அளவு பிரச்சாரம் பண்ணி நாம இந்தியால வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு அவேர்னஸ் பில்ட் பண்ணாது நிறைய இருக்குது. அதே சமயத்துல பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கான்ட்ரசெப்ஷன்ஸ் பத்தி நம்ம அவ்வளவு பேசினோம், எல்லாம் பேசி நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல நாம கண்ட்ரோல்ஸ் பர்த் கண்ட்ரோல நம்ம பண்ணியிருக்கோம். அதே சமயத்துல என்னன்னா இன்னும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு வந்து இதை பத்தி இருக்கக்கூடிய புரிதல் என்பது அதிகமாக தான் இருக்குது. அது வந்து நகர்ப்புறம் சார்ந்து இருக்குது. ஆனா கிராமப்புறங்கள்ல வந்து இன்னும் பெருமளவு அந்த புரிதல் வந்து போய் சேரலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. அது நாம வந்து என்ன நீங்க பிரச்சாரத்தை பண்ணினாலும், எவ்வளவு நீங்க பிரச்சாரத்தை பண்ணினாலும்
நிச்சயமா நன்றி வெங்கடேஷ். தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சொன்னார், நம்ம இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை எல்லாம் ஓரளவுக்கு தான் நம்ம செயல்படுத்த முடிஞ்சது அப்படின்னு சொன்னார். ஆனால் உலகளவில் இன்றைக்கி பாப்புலேஷன் கண்ட்ரோலில் இந்தியா ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்மளுக்கு கிடைக்கிற தரவுகளின் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். உங்களுடைய பார்வை என்ன? இல்லைங்க, அவர் சொன்னது வந்து அவர் வந்து இந்தியா முழுக்க ஒரு 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 யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரி ஒரு 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 கண்ணோட்டத்தில் அவர் சொல்கிறாரு. இந்தியாவுக்குள்ளே வந்து வித்தியாசங்கள், ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து அவர் சொன்னதில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பர்த்து பர் இந்த மக்கள் தொகை அதிகரிப்புக்கு அடிப்படை காரணம் வந்து அந்த பர்த் ரேட்டு டெத் ரேட்னு, பிறப்பு வீதம் இறப்பு வீதம் ரெண்டும். இறப்பு வீதத்தை வந்து நம்ம வந்து குறைச்சிட்டு வரோம். ஏன் அப்படின்னா வந்து அந்த மருத்துவ வசதிகள், மற்ற சுகாதார உள்கட்டமைப்பு வசதிகள், அதன் விளைவு வந்து லாங்கேவிட்டி, நம்மளுடைய வாழ்நாள் வந்து அதிகமாகிருக்குது, கணிசமாக வந்து அதிகமாகிருக்குது. அதே சமயம் வந்து பர்த் ரேட்டு குறைஞ்சிருக்கு, ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு குறையல. அதற்கு காரணம் என்னென்னா, அந்த பர்த் ரேட்டை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் வந்து அடிப்படையில் வந்து என்னுடைய எபிலிட்டி, அதாவது இந்த ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான என்னுடைய எபிலிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பம், மூன்றாவது வந்து வில்லிங்னஸ் என்னுடைய விருப்பம். இந்த எபிலிட்டிங்கிறது வந்து உங்களுடைய வயது சார்ந்த விஷயம். உங்கள் வயது வந்து இப்போ குழந்தைங்களே குழந்தை மனம்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி இதெல்லாம் வந்து அந்த சிக்கலை வந்து அதிகப்படுத்தியிருக்கு. இன்றைக்கி வந்து திருமண வயதுக்கு வந்து ஒரு இது பண்ணியிருக்கோம், ஒரு சட்டைய ரீதியாக வந்து எந்த வயது வரைக்கும் குறைந்தபட்சம் என்ன வயது இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தீர்மானிச்சிருக்கோம். அதை ஓரளவுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது சந்தர்ப்பங்கிறது வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து திருமணம் தான். ஸோ திருமணத்துக்கும் வந்து நம்ம வயது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வந்து ஓரளவு கட்டுப்போம். இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த வில்லிங்னஸ் டு ரீப்ரொடியூஸ், என்னுடைய விருப்பம் தான் இதில் ரொம்ப மிக மிக முக்கியமான விஷயம் வந்தது தான். இந்த விருப்பத்தை வந்து எப்படி நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? உங்கள் கொள்கை மூலியமாக வந்து இல்லை கட்டுத்திட்டங்கள் மூலியமாகவும் நீங்கள் அதை வந்து செய்ய முடியாது. பட் இந்தியா முழுக்க நடந்ததில் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரியுது என்னென்னா, எங்கெங்கே வந்து இந்த லிட்ரஸி கல்வி வந்து எங்கே அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த இது வந்து குறைஞ்சிருக்கு, பர்த் ரேட்டு வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ தென் மாநிலங்கள் எடுத்துக்கங்க,
கேரளா தமிழகம் போன்ற தென் மாநிலங்கள்லாம் வந்து கல்வி சகாயம் இந்த லிட்ரஸி ரேட் வந்து அதிகம். ஸோ இங்கே வந்து பர்த் ரேட்டு குறைஞ்சிருக்குது. இதே சமயம் நார்த் இந்தியன் ஸ்டேட்டில் இந்த பீமாரூன்னு சொல்லுவோம், பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் இது போன்ற மாநிலங்களில் வந்து இன்னமும் பர்த் ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்தியா மொத்தமும் வந்து ஒரே விதமாக பார்க்க முடியாது. இது வந்து மக்கள் தொகையை வந்து சவாலாகவும் இருக்குது, வாய்ப்புகள் சந்தர்ப்பமாகவும் இருக்குது. அது எங்கன்னா ஒரு சில மாநிலங்களில் வந்து இது சவாலாக இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து இன்னும் கல்வியை உயர்த்தணும், மற்ற இந்த இதெல்லாம் வந்து செய்யணும். அதே சமயம் வந்து இங்கே வந்து கல்வி இருக்குது, அவங்களுக்கு வந்து இன்னும் அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து அதிகப்படுத்தணும். ஸோ அந்த விதத்தில் வந்து அவர் சொல்கிறது வந்து. ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து அந்த வயது, அந்த வேலை செய்யக்கூடிய இளைஞர்களுடைய வயது உள்ளவங்களில் வந்து மக்கள் தொகை வந்து இந்தியாவில் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அவர்களுக்கு வந்து கல்வியும் அந்த இது ஸ்கில்லுன்னு சொல்லுவோம், திறமையும் வந்து அதிகமாக ஆக்கினோம்னா நிச்சயம் வந்து அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் மாறும். அதே சமயம் இது மாதிரி பின்தங்கி உள்ள மாநிலங்களில் வந்து நம்ம இன்னும் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு, மக்கள் தொகை வளர்ச்சியவே கட்டுப்படுத்த வேண்டியது இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்தியா வந்து ஒரே மாதிரி பார்க்க முடியாது, இதில் ஏற்ற இறக்கங்கள் இருக்குது, அதற்கேற்ற மாதிரி நம்ம கொள்கை முடிவுகளை வந்து மாற்றி எடுக்கணும். நிச்சயமாக இப்போ இன்றைக்கி ஒரு உலக சூழ்நிலையை பார்க்கும்போது இந்தியாவில் ஒரு சராசரி வயது என்பது ஒரு இளைஞர்களுக்கு ஒத்த வயதாக 30-லேருந்து 40-க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வயதாக நம்ம பார்க்குறோம். பல்வேறு உலக நாடுகளில் இந்தியர்கள் போய் வேலை செய்கிறாங்க, அங்கே வெளிநாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள்லாம் சராசரி வயது வந்து 50 ஒட்டி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த இன்னைக்கு இளையவர்களாக இருக்கக்கூடிய இந்த பாப்புலேஷன் வந்து இன்னும் ஒரு 20-30 கழித்து ஒரு பெரிய வயதான இந்தியர் கூட்டம் உருவாவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம மறுப்பதற்கு முடியாது. நம்மளுடைய நாட்டினுடைய கொள்கை இந்த ஒரு முதியவர் கூட்டத்தை சமாளிப்பது, அவர்களுக்கான சமூக நீதி கொடுப்பதற்கோ, வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கோ, அவர்களுக்கு மருத்துவத்தை உருவாக்கி கொடுப்பதற்கு இதுக்கு தேவையான மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதுக்கு நம்ம அந்த 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 டுவர்ட்ஸ் அந்த இதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதாவது முதியவர்களை வந்து கவனிச்சுக்கிறது இளைஞர்களுக்கு கல்வியும் சுகாதாரமும் போதுமான சுகாதாரமும் வேலை வாய்ப்புகளும் அதிகமாக உருவாக்கப்பட்டாலே வந்து அவர்களை வந்து அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ அது வந்து இளைஞர்களுடைய பொறுப்பு தான். அவங்க வந்து அவங்க டிபெண்ட் ஆகிடுறாங்க. நீங்கள் இன்றைக்கி இளைஞராக இருக்கீங்க, நாளைக்கு முதியவரானால் அவங்க குழந்தைங்க வந்து உங்களை பார்த்துக்கணும். அது வந்து இந்தியாவில் அந்த ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம், அந்த பாண்டேஜ்லாம் இன்னமும் நிறையா இருக்குது. அதனால் வந்து அதை நம்ம அந்த அளவுதில் தான் பார்க்கணும். ஸோ இளைஞர்கள் அந்தந்த காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு போதுமான வேலை வாய்ப்பும் கல்வி சுகாதாரம் இந்த ஸ்கில் இந்த ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவோம், லேபரர்ஸோட ப்ரொடக்டிவிட்டியில் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ சீனாவை எடுத்துக்க, இந்தியாவை எடுத்துக்குங்க, பல மடங்கு வந்து வித்தியாசம் இருக்குது அந்த ப்ரொடக்டிவிட்டியில். அவங்க வந்து கடந்த 30 தொடர்ந்து வந்து வேகமாக வந்து கண்முன் தெரியாமல் வளர்ந்துருக்காங்க. அதற்கு காரணம் என்னென்னா அவங்க இந்த ப்ரொடக்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அந்த வயது உள்ள மக்கள் வந்து பாப்புலேஷன் வந்து இன்றைக்கி நம்மள்ட்ட இருக்காங்க. ஆனால் வந்து கல்வி வந்து பார்த்திங்கன்னா 74% இருக்குது. இப்போ பெண்கள் சொன்னார், பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2011 சென்சஸ் படி 65%, 17-18% ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்வியில் வந்து வித்தியாசம் இருக்குது. எப்படி வந்து மாநிலங்களுக்கு இடையில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குதோ ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு இருக்குது. 74% நம்ம எல்லாருக்கும் கல்வி இருந்தால் கூட தென் மாநிலங்களில் அது வந்து அதிகமாக இருக்குது, பெண்களுக்கு குறைவாக இருக்குது. ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம சரிப்படுத்தினாலே வந்து இந்த சவால்களை வந்து ஓரளவுக்கு சந்திக்க முடியும். அதே மாதிரி உயர்கல்வி, இது வந்து எழுத படிக்க தெரிஞ்சவர்கள் மட்டும் இல்லை, உயர்கல்வியிலையும் அதே மாதிரி வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குது. இப்போ வந்து இந்தியா முழுக்க வந்து உயர்கல்வியில் வந்து 18 அந்த 24 வரைக்குள்ள அந்த உயர்கல்வி போகக்கூடிய வயது, கல்லூரிக்குள்ளே நுழையக்கூடிய வயதில் உள்ள இளைஞர்களில் 26% தான் வந்து உயர்கல்விக்கு போகிறாங்க. அதே இப்போ தமிழகம் எடுத்திங்கன்னா 50% போகிறாங்க, பீகாரில் 13% போகிறாங்க. எகைன் அதில் வந்து இது மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த 26% வந்து சதவிகிதங்கிறது ஒரு ஆல் இண்டியா ஆவரேஜ் தானே தவிர, மாநிலங்களுக்கு மாநிலங்களில் ஏற்றத்தாழ்வு இருக்கும்போது எங்கே வந்து அது குறைவாக இருக்கோ அதை வந்து சரி பண்ணால், அதை வந்து சரி பண்ணாலே வந்து இப்போ சத்தீஸ்கரில் அதே மாதிரி குறைவாக இருக்குது, யூபி, பீகார் இதெல்லாம் வந்து இதெல்லாம் சரி பண்ணாலே வந்து ஓரளவுக்கு அந்த ஆல் இண்டியா ஆவரேஜும் இம்ப்ரூவ் ஆகும், அவர்களுடைய உழைப்பின் திறன் அந்த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபருங்க அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது வந்து பெரியவர்களை வயதோனர்களை பார்த்துக்கிறதுல ஒன்றும் பெரிய சங்கடம் இருக்காது. பொருளாதார நெருக்கடி தான் வந்து பெற்றோர்களையோ இல்லை இவங்க நம்ம சார்ந்துள்ளவர்களையோ வந்து நம்ம பார்த்துக்கொள்ள முடியாமல் போகிறதுக்கு வந்து அடிப்படையில் காரணம் வந்து பொருளாதார சூழலும் பொருளாதார
சவால்களும் தான். அதை ஓரளவுக்கு நம்ம சரி பண்ணாலே இதெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு பொருளாதார வாய்ப்புகள் அதிகப்படுத்தி கொடுத்தா நம்ம முதியவர்களை பற்றி கவலை கூட தேவையில்லை. அவர்களுக்கு போய் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்கலாம் முயற்சி எடுக்கக்கூடாது. இங்கே அவங்க வயதாயிட்டாங்க, அவர்களை வந்து பாதுகாக்கிறது தான் நம்மளுடைய பொறுப்பே தவிர குழந்தைகள் மாதிரி அவங்கள பாதுகாக்கிறது தான் நம்மளுடைய பொறுப்பு. அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு நம்ம முயற்சி. இப்போ திரு வெங்கடேஷ் அவர்கள்ட்ட ஐயா சொன்னாங்க, இப்போ இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டில் அவர்களுக்கான வேலை வாய்ப்பை தொடர்ந்து அதிகப்படுத்தி கொடுக்கணும், அவர்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாம் கவர்மெண்ட் வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய பார்வை என்ன வெங்கடேஷ், இப்போதைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் கொள்கை நம்ம நாட்டில் அபரிதமாக கிடைக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் சமுதாயத்திற்கு போதுமான அளவுக்கு அவங்களுக்கு இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, அல்லது எதிர்வரும் காலங்களில் இந்த பாப்புலேஷன் அதிகமாகுது அப்படிங்கிறத மனதில் கொண்டு இன்னும் இதை வளர்க்கணும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சார், முதல்ல நாம இந்த வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவது என்ற ஒரு மனநிலையை வகையை வந்து நாம வேற மாதிரி மாத்தி அமைச்சோம். இப்ப நான் என்ன சொல்றேன், எனக்கு வந்து இந்தியா மாதிரியான நாட்டுல வந்து நிறுவனங்கள் வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரும், அதனால வந்து ஒரு பெரிய அளவுல இங்க ஒரு வேலை சார்ந்த ஒரு தொழில்நுட்பம் அல்ல வேலை சார்ந்த ஒரு ஒரு வளர்ச்சி அப்படின்னா நான் நம்ப தயாராகலைங்க. இன்னைக்கு நம்மள மாதிரியான ஒரு நாட்டுல நமக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் சுயதொழில் இது ரெண்டுதான் நம்மளை காப்பாத்தும். நான் நம்ம திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டே இருக்கிறது என்னன்னா, நாம வந்து இங்கே ஒரு உழைக்கும் கூட்டத்தை, ஒரு கூலிக்காரர்கள் கூட்டத்தை, வேலை செய்யும் கூட்டத்தை மட்டுமே தான் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நம்ம கல்வி முறை வந்து முழுசு முழுசு முழுசும் இந்த மாதிரியான ஒரு அடுத்தவரை சார்ந்து பெரிய பெருந்தொழில்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களை மட்டும்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறது. நாம முற்றிலும் வேற ஒரு சிந்தனைக்கு மாறுங்க. எனக்கு அமெரிக்கா இருக்கக்கூடிய பல்வேறு என்னுடைய பிள்ளைகளோ இல்ல வந்து என்னுடைய உறவினர் பிள்ளைகள்லாம் அமெரிக்கா போயிட்டு வரும்போது எனக்கு அவங்களுடைய ஆச்சரியமான செய்தி என்னன்னா, அவங்க ஒவ்வொரு செமஸ்டர் முடிச்சுட்டு பேசும்போது அவங்க அவ்வளவு திட்டங்களோட பேசுறாங்க, அவ்வளவு தூரம் வந்து புதிய கருத்துக்களோட பேசுறாங்க, ஸ்டார்ட் அப் ஐடியாஸோட பேசுறாங்க. அப்போ ஒரு நாடு வந்து அந்த மாதிரியான சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்துருக்கு, ஒரு நாட்டுடைய கல்வி முறை வந்து அந்த மாதிரியான புதிய பழைப்பாளர்களுக்கு வந்து இடம் கொடுக்குது. அப்போ நீங்க அவர்தான் தொழிலதிபராக நினைக்கி ஒரு சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் ஆரம்பிப்பாங்க, சொந்தமா நிற்பாங்க, கொண்டு போடுவாங்க. நம்ம இந்தியாவில வந்து என்ன நடந்துருக்கோம்னா, நம்ம யாரோ ஒரு வேலை கொடுப்பாங்க, அதுக்கு நாம படிச்சா போறோம், யாரோ ஒரு இடத்துல நம்ம போய் உட்கார்ந்துட்டா போறோம். இது வந்து என் தலைமுறையோட ஒரு முடிச்சுட்டா போறோம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் இன்ஃபேக்ட் நான் எந்த கூட்டத்துல போனாலும் நான் பேசக்கூடிய முதல் செய்தி என்னன்னா, உங்களை உங்கள் திறமையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள். அப்ப நமக்கு வந்து அந்த செல்ஃப் சஸ்டெனன்ஸ் அப்படிங்கிறது தான் சார் மிக முக்கியமா, தன்னை தாங்களே பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு தொழில் அமைப்புகளை உருவாக்கிக் கொள்வது ஒன்றுதான் அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்திற்கு நிச்சயமாக பயன் தருமே தவிர, இவரை நம்பினேன், அவரை நம்பினேன், இந்த தொழிலை நம்பினேன், இந்த ஒரு தொழிலுக்கு இவரை நம்பினேன், இந்த தொழிற்சாலையை நம்பினேன், இல்ல அவங்க கடை பார்த்தேன், இதெல்லாம் இன்னே கொண்டு இந்த எதிர்காலம் இருக்க போறது கிடையாது. அப்ப நாம இந்தியால செய்ய வேண்டியது என்னன்னா, ஒண்ணு அந்த திறன் சார்ந்த தொழில் நுட்பங்களை கத்துக் கொடுக்கணும், ரெண்டு அதற்கான வேலைவாய்ப்பு அதற்கான சுயதொழிலுக்கான வேலைவாய்ப்புக்கான சுயதொழிலுக்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் வந்து வங்கிகள் மூலமாக ஏற்படுத்தி தரலாம். அவர்கள் இளைஞர்கள் சொந்த காலில் நிற்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். அதான் என்னுடைய ஒரே எதிர்பார்ப்பு. புரியுது திரு வெங்கடேஷ். நீங்க ஸ்கைப் மூலமாக கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி வெங்கடேஷ். அதாவது இளைஞர் கூட்டம் வந்து ஒரு தொழிலாளியாக மட்டுமே இல்லாமல் முதலாளியாக மாற வேண்டும், தங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொண்டு முதலாளியாக மாற வேண்டும் அப்படின்னு திரு வெங்கடேஷ் சொல்லியிருக்காரு. அது நம்ம அரசாங்கம் கூட பல்வேறு திட்டங்களை அதை நோக்கி ஸ்டார்ட்அப் இந்தியா ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. அதில் அதை பற்றி ஒரே ஒரு சின்ன கருத்துங்க, அதாவது முதலாளிகள் ஆகிறவங்க யாருன்னா அமெரிக்காவுக்கு போகிறவங்க, அமெரிக்காவுக்கு போகிறவங்களாம் ஐஐடி ஐஐஎம்ல படிச்சுட்டு போகிறவங்க வந்து அது மாதிரி ஆகிறாங்க. ஸோ அப்போ அதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அதே கல்வியை வந்து அனைவருக்கும் கொடுத்தோம்னா வந்து நிச்சயம் அவர்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து எழுத படிக்க தெரிஞ்சவங்களே 2011-70 வருஷத்துக்கு அப்புறம் 74% தான் அப்படின்னா, உயர்கல்விக்கு போகிறவங்க 26% தான்னா, அவர்களை எப்படி நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்லாம் உருவாக்கிறதுக்கு எதிர்பார்க்க முடியும்? ஸோ இந்த ஐஐடியில் ஐஐஎம்மில் உள்ள தரமான கல்வி வந்து எல்லாருக்கும் போய் கிடைச்சிதுன்னா நிச்சயம் அவர்களும் அது மாதிரி வருவாங்க, அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. அதனால தான் உயர்கல்வியை ஊக்குவிக்கணுங்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிற புள்ளியிலேருந்து பார்க்கும்போது தரமான உயர்கல்வி நிறுவனங்களை அதிகமாக்கணும், இனி வரும் காலங்களில் இந்த பாப்புலேஷனுக்கு தேவைப்படும் வகையில் இதை அதிகமாக்கணும், நிறைய மாணவர்களுக்கு தரமான கல்வி எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து சொந்தமாக. நிச்சயமா நிச்சயமா புரிகிறது. அரசாங்கம் கொள்கை ரீதியாக ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்தால் இதை சாத்தியமாகும் அப்படிங்கிறது உங்களுடைய பதிலுடைய சாரமாக பார்க்குறேன். இந்த பாப்புலேஷன் அதாவது மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் பாலின விகிதாச்சாரம் அதாவது செக்ஷுவல் இந்த பேலன்சிங் வந்து ரொம்ப முக்கியமாக
பார்க்கப்படுகிறது. 1000 ஆணுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள், இது பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்கும் சமூக நீதிகளுக்கும் அடிப்படையாக இது விளங்குகிறது. உங்களுடைய பார்வை இதுக்கு? இல்லை, இது வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஏற்றத்தாழ்வு வந்து இந்தியா முழுக்க நம்ம ஒரு ஆவரேஜ் நம்பர் வச்சுட்டு எல்லா பிரச்சனையும் பார்க்கக்கூடாது. அதில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்துலேயும் இருக்குது. அது போன்ற மாநிலங்களுக்கு எப்படி இடையில எப்படி ஏற்றத்தாழ்வு இருக்கோ அதே மாதிரி வந்து ஆண் பெண் இடையில வந்து வளர்ச்சியில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குது. அதில் ஒரு முக்கியமான குறியீடு ஆண் பெண் வளர்ச்சியில் வந்து இடையில இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கிய குறியீடு என்னென்னா, பிறக்கும்போதே அந்த டிஸ்கிரிமினேஷன் அந்த ஏற்றத்தாழ்வு வந்து ஆரம்பிக்குது. ஸோ பிறப்பு விகிதங்கிறது 1000 ஆண்களுக்கு பிறப்பு விகிதம்னா 1000 பெண்கள் இருக்கணும் இல்லையா, சமமாக 50-50 தானே சான்ஸு. பட் வந்து இங்கே வந்து அது மாதிரி இல்லை, 1000 குறைவாக இருக்காங்க. ஒரு சில மாநிலங்களில் மிக குறைவாக இருக்காங்க. ஆல் இண்டியா லெவலில் வந்து 48% தான் பெண்கள் இருக்காங்க, 52% ஆண்கள் இருக்கிறாங்க அந்த செக்ஸ் ரேஷியோங்கிறது. இப்போ ஹரியானா இது மாதிரி டெல்லி இதெல்லாம் பார்த்திங்கன்னா 850-840 இது மாதிரிலாம் இருக்குது. 1000 ஆண்களுக்கு நிகராக வந்து 800+ பெண்கள் இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து பெண்களுடைய பிறப்பே வந்து தடுக்கப்படுது. அமர்த்திய சென்கிறவர் கூட இந்த மிஸ்ஸிங் விமன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுரையெல்லாம் எழுதினார். இன்னும் அவர் ஒரு சொல்லுவார், பீயிங் எ விமன் இஸ் நாட் இட் எ வே ஆஃப் பீயிங் எ ஹியூமன். இன்னும் பெண்கள் வந்து அது மாதிரி இது வந்து எல்லாத்துலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ வந்து எழுத்தறிவில் கூட பார்த்துங்க, ஆல் இண்டியா ஆவரேஜ் 74%, பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது 65% தான். அதே மாதிரி உயர்கல்வியில் இப்படி ஒவ்வொரு இதுலேயும் வந்து அந்த பாலின வேறுபாடு இருக்குது. இப்போ அதை ஒட்டி தான் வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இந்த இதை கூட வந்து ஒரு பெண்களை மையப்படுத்தி தான் வந்து ஒரு தீமா கரு இந்த ஆண்டுக்கான கரு என்னென்னா, அந்த கான்ட்ரசெப்டிவ்ங்கிறது டிம் ஹாஃபர்ட்னு ஒருத்தர் முக்கியமான 50 முக்கியமான வளர்ச்சி என்ன இந்த நவீன பொருளாதாரத்தை உருவாக்குனதுக்கு அடிப்படையான 50 முக்கியமான வளர்ச்சி என்னன்னு சொல்கிறாரு. அதில் ஒரு வளர்ச்சி வந்து இந்த மாடர்ன் கான்ட்ரசெப்டிவ் இந்த கருத்தடை சாதனங்களை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த மாடர்ன் கான்ட்ரசெப்டிவ் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, பெண்களுக்கு வந்து அந்த சுதந்திரத்தையும் வளர்ச்சியும் கொடுக்குது, உரிமையை கொடுக்குது. கருத்தரிக்கிறதா குழந்தை பெற்றுக்கொள்கிறதா இல்லையாங்கிறது வந்து பெண்களுடைய உரிமைங்கிற மாதிரி இது அந்த உரிமைக்கு இந்த இது வந்து வழிவகுக்குது. இப்போ இந்த கொரோனா பீரியடில் வந்து அது மொத்தமும் முழுமையாக வந்து கேள்விக்குறியாயிருக்குது. இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் வந்து எவ்வளோ இந்த 3 வந்து தொடர்ந்தா லாக்டவுன் தொடர்ந்தால் எவ்வளோ பிறப்புகள் வந்து அன்இன்டென்டட் விருப்பப்படாத கருத்தரிப்புகள் எவ்வளோ ஆகும், அதே 6 போனால் எவ்வளோ ஆகும், அதனால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் இதெல்லாம் பற்றி ஒரு அச்சத்தோடு தான் வந்து அந்த கருத்தரிப்பு சம்பந்தமான ஆரோக்கியம் பெண்களுக்கான ஆரோக்கியமும் அவர்களின் உரிமையும் வந்து இதனுடைய கருப்பொருளாக வச்சுருக்காங்க. பெண்களுக்கு கூட இந்த உரிமையும் இந்த ஆரோக்கியத்தையும் ஹெல்த்தையும் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தையும் வந்து அடிப்படையான மைய கருவாக வச்சு இந்த இதை வந்து அவங்க பார்க்குறதுக்கு காரணம் இந்த கொரோனா பீரியடில் இந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் கிடைக்கல, லாக்டவுனால் அவர்கள் போய் வாங்க முடியாதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் இதை வந்து சென்சிடைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த அதாவது பொதுவாகவே வந்து கொரோனாவில் வந்து எல்லா பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ முக்கியமாக இந்தியாவில் கூட நம்ம 90 மேலே லாக்டவுன் ஆகிடுச்சு, எல்லோரும் பாதிக்கப்படுறோம். அதில் வந்து பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இப்போ வேலை இழப்பு எடுத்துங்க. கொரோனாவுக்கு முன்னாடியே வந்து ஒர்க் பார்ட்டிசிபேஷன் ஃபார் விமன் சொல்லுவோம், வேலையில் பங்கு பெறக்கூடிய விகிதம் மொத்த பெண்களில் எவ்வளோ பெண்கள் வந்து வேலையில் பங்கு பெறுறாங்க அந்த ரேட்டு வந்து குறைஞ்சிட்டு வருது. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல, சிஎம்ஐ டேட்டா அதெல்லாம் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. பொருளாதாரம் வளர்ச்சி விகிதம் கொஞ்சம் குறையிறதுனால இவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் ரேட்டு குறைஞ்சிருக்குது, பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் என்ன. ஆனால் இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் வந்து அது இன்னும் தீவிரமடைய போகுது. ஸோ கொரோனானாவில் நம்ம எல்லோரும் பாதிக்கப்படுவோம் நிச்சயம், அதில் இவர்கள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுவாங்கங்கிறது தான் இந்த ஆய்வுகள்லாம் குறிப்பிடுது. ஸோ அதனால தான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து அவர்களை மையமாக வச்சு அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் அவர்களுடைய உரிமையையும் மையமாக வச்சு இந்த கருப்பொருளை இந்த ஆண்டு இந்த உலக மக்கள் தினத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக வளர்கின்ற இந்த மக்கள் தொகையில் பெண்களுக்கான உரிமை சரிசமமாக வழங்கப்பட வேண்டும். அது எல்லா நிலைகளிலும், மருத்துவமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும், சமூக நீதியாக இருந்தாலும், அது சமமானதாக வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நோக்கிய நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் என்று நம்புகிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று நிலையத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.